டேய் என்னடா பண்ற? நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோம்ல, அதான் தாலி கட்டி பிராக்டிஸ் பண்றேன். இது மட்டுமா இல்ல அதுவுமா? டேய் வெறும் தாலி கட்டிக்கு மட்டும் தான்டா. இதுக்கு இல்லாமடா பிராக்டிஸ் பண்ணுவாங்க, அப்பதான் கிறுக்குன்னு இருக்கும். எனக்கு ஐயோ சிஸ்டர், 5 இயர்ஸ் நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க சிஸ்டர். மேடம் கல்யாணம் செலவு கூட நானே ஏத்துக்கிறேன். அந்த கூகுள் பே பண்றேன்னு நீங்க இப்ப என்னதாண்டி சொல்ல வர? வேலை இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக இந்த பாய் பெஸ்டி பண்ணாட கூட கமிட் ஆக போறியா? ஆமாண்டா ஆமா. உனக்கு அறிவு இல்ல, அழகு இல்ல, வேலை இல்ல, கார் இல்ல, பைக் இல்ல, மொத்தமா காசு இல்ல. இப்ப சொன்னிய அதெல்லாம் உன்கிட்ட இருக்கா? சரி 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 சரி, நல்லா இருமா தங்கச்சி? தங்கச்சியா? இனிமேல என் லைஃப்ல வரமாட்டேல்ல. பொண்ணுங்க பாய் பேசின்னு கூப்பிடுற பசங்க கிட்ட எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா பசங்க தங்கச்சின்னு கூப்பிட்டா அருணியா? இது எங்க ஞாபகம் இருக்கா? நம்ம தீபாவளிக்கு பட்டாசு எல்லாம் கொளுத்துவோமே. ஏன் ஞாபகம் இல்ல? வெடிமருந்து எடுத்து என் மண்டையில போட்டு கொளுத்திட்டு ஓடுன வந்தானே. வெரி தமாசுங்க. இந்த புள்ளைக்கு எங்க அம்மா சொன்ன வேலை கிடைச்சிருக்காமே. ஆண்டி அமேசான் அதான் அவன அங்கதான் இன்டர்வியூ போன. என்னப்பா வேலையை முடிச்சுட்டு வரியா? இல்ல பொண்ண முடிச்சு. ஆமாங்கல், வேலை தான் முடிச்சு. எங்கப்பா வேலைக்கு போறேன்? டிஎல்எஃப் அங்கிள். ஐடியா? ஐடி ஐடி தான் சார். கிளைண்ட் கால் கட் பண்ணி 20 நிமிஷம் ஆகுது, இன்னும் யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ கண்டுபிடிச்சிட்டானே. பெரிய சிவில் இன்ஜினியர் ஆசை புள்ளைக்கு. அது எப்படி அங்கிள்? ரிஸ்காம் முடிச்சு சிவில் இன்ஜினியர். சூப்பர் அங்கிள், சூப்பர் அங்கிள். நைஸ் ஃபேமிலி. பவுடர் முடிஞ்சீங்க. என்னப்பா
கமிட்லாம் ஆயில் பேனாரோ அது வந்து நீங்க சாரம் கன்ஃபார்ம் பத்து பொண்ணு சுத்திட்டு இருப்பார். என்ன பண்ண போறே தெரியல. உடனே வந்துருதுப்பா, மிடில் கிளாஸ் நான் பாவம், வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டம், காசு இல்லை அப்படின்னு. கஷ்டம் இருக்கணும்டா, அதான்டா லைஃப் பரபரப்பா இருக்கும். பிறக்கும் போதே பணக்காரனா பிறந்தா என்னடா கிக்கு? அடிச்சு புடிச்சு அடி வாங்கி சொந்தமா சம்பாதிக்கணும்டா. என்ன நடந்தாலும் மனசுக்குள்ள ஒண்ணு மட்டும் சொல்லிட்டே இரு, ஃப்ரீயா விடு, ஃப்ரீயா விடு. அடா நம்ம பாட்ட இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணாதவன், ஷேர் பண்ணாதவன், லைக் அடிக்காதவன், பெல் அடிக்காதவன், ரத்தம் கக்கிச்சாவான். டேய் மாப்பிள, யூடியூப் உனக்கு தான். யூடியூப் பாப்பியா, இனிமேல பாரு. சிரிக்காதடா. பவுடர் ராமே.